அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எமோஜி தான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி எமோஜி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த எமோஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எமோஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதே போல் வந்து எந்த வெப்சைட்டும் போக தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி மட்டும் சாம்பிளுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எமோஜை வந்து நீங்கள் காப்பி பண்ண முடிஞ்சதுன்னா காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய பிளாகோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகில் வந்து அதை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எமோஜை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த எமோஜை வந்து நான் காப்பி பண்ணுறேன். அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எமோஜியில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எமோஜி வேணுமோ, ஸோ அந்த எமோஜி வந்து ஹேர் இருக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுருக்கிற அந்த எமோஜி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து வீடியோவுக்கு கீழே இருக்கும், அப்படின்னா என்னோடய பிளாகில் இருக்கும். ஸோ காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கர்சர் வந்து பார்த்திங்கன்னா எமோஜிக்கு அடுத்தது இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ எமோஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, எமோஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, எமோஜிக்கு அப்புறமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இருக்கணும் கர்சர். ஸோ இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எமோஜி வந்து டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வேணுங்கிற எமோஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு எமோஜி ஆட் பண்ணுறேன். மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு எமோஜி ஆட் பண்ணுறேன். மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு எமோஜி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எமோஜிக்கு அப்புறம் வந்து நீங்கள் கர்சரை வச்சுட்டு டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எமோஜி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். இதுக்கு எந்த ஆப்பும் யூஸ் தேவையில்லை, எந்த வெப்சைட்டுக்கும் போக தேவையில்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.